Hi Dakotis, how are you? I hope you all are fine and good. என்னது ஃப்ளவர் பேசுதா? என்னது? எஸ் ஃப்ளவர் பேசலை, மிஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளவர்ஸ். ஆர் யூ ரெடி? ஓகே. ஃப்ளவர், ஃப்ளவர் மீன்ஸ் வாட்? ஃப்ளவர்னா பூக்கள். பூக்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நீங்களே ஒரு குட்டி குட்டி ஃப்ளவரை அழகாக இருக்கீங்க, அப்படி தானே? ஓகே. ஃப்ளவர் ஹேஸ் மெனி கலர்ஸ். ஃப்ளவர்லேயே என்னதுடா நிறைய கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலரில் நீங்கள் ஃப்ளவர் பார்த்துருக்கீங்க? ஒயிட் கலரில் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஃப்ளவர் வந்துட்டு இருக்குது, அப்படி தானே? ஓகே. ஃப்ளவர் ஹேஸ் மெனி பெட்டல்ஸ். சிங்கிள் பெட்டல்லாம் இருக்காது, ஃப்ளவரில் வந்துட்டு நிறைய பெட்டல்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? சன்ஃப்ளவர் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்குமா? அது சுற்றி குட்டி குட்டியாக நிறைய பெட்டல்ஸ்லாம் இருக்கும், அப்படி தானே? ஓகே. யூஸ் ஃப்ளவர்ஸ் ஃபார் பூஜா அண்ட் டெக்கரேஷன்ஸ். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலோ இல்லை சம் ஃபங்க்ஷன்னாலோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மம்மியில் எதுக்கு கொடுப்பாங்க? ஃப்ளவர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, அப்படி தானே? ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம வீட்டு டெக்கரேஷன் பண்ணலாம், பூஜா பண்ணும்போது சாமிக்கு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்கலாம், அப்படி தானே? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒரு ஒரு ஃப்ளவர் பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம், சரிங்களா குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? என்னது, காலையில் சூரியனை பார்த்து பிரகாசமாக என்னது மலரும் சன்ஃப்ளவர். என்ன கலர்லடா இருக்கும் சன்ஃப்ளவர்? என்ன கலர்? எஸ், எல்லோ கலர். எல்லோ கலரில் ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சன்ஃப்ளவர். வேற எங்கே நீங்கள் சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்க? எஸ் ஆட்லெலாம் பார்த்துருப்பீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி சொல்லி பார்த்துருப்பீங்களே. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சன்ஃப்ளவரில் இருந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. அந்த சன்ஃப்ளவருக்குள்ளே சீடு இருக்கும், அந்த சீட்லேருந்து தான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேடா குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்துட்டு ரோஸ். ரோஸ் நமக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே ரோஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஓகே. ரோஸ் ஹேஸ் மெனி கலர்ஸ். என்னென்ன கலரில் நீங்கள் ரோஸ் பார்த்துருக்கீங்க? ஒயிட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், அண்ட் எல்லாரோடைய ஃபேவரட் ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும், அப்படி தானே? நீங்களாம் பார்த்துருக்கீங்கள? என்னதுடா? எஸ், ஜாஸ்மின் ஃப்ளவர். ஜாஸ்மின் ஃப்ளவர் எங்கே பார்த்துருக்கீங்க? மம்மியெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க இல்லையா? இது வந்து ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். அதனுடைய ஸ்மெல்லு நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கணும் மாதிரி ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். அதனால தான் ஜாஸ்மின் ஃப்ளவர்லேருந்து நிறைய பர்ஃப்யூம், சென்ட்டு, பவுடர், சோப், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஜாஸ்மின் ஃப்ளவர்லேருந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மார்னிங் க்ளோரி. இந்த பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களாடா? இல்லையா? பார்த்தது இல்லையா? இதுதான் மார்னிங் க்ளோரி, சரிங்களா? இதில் வந்துட்டு வித்தின் எ சிங்கிள் டேயில் இது ப்ளூம் ஆகி என்ன ஆகிடும், வாடிடுமா, சரிங்களா? ஒரு சிங்கிள் டேயில் காலையில் இது மலர்ந்துச்சு அப்படின்னா ஈவினிங்லேயே இது என்ன பண்ணிவிடுமா, வாடி போயிடுதா? அதான் இது என்ன சொல்லியிருக்காங்க, வித்தின் எ சிங்கிள் டே இட் ப்ளூம் அண்ட் டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் திஸ்? இட்ஸ் அ மேரிகோல்டு. மேரிகோல்டு ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களாடா? எங்கே பார்த்துருக்கீங்க? இது வந்துட்டு நம்ம வீட்டிலையே ரொம்ப அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். நம்ம இருக்கிற ஏரியாலேயே மேக்ஸிமம் மேரிகோல்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அண்ட் சாமிக்கு வந்துட்டு மேரிகோல்டு ஃப்ளவரில் மாலையெல்லாம் கட்டி போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஓகே. வாட் இஸ் திஸ் ஃப்ளவர் டா? திஸ் இஸ் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இட் இஸ் அ மெடிசன் ஃப்ளவர், சரிங்களா? இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா குட்டீஸ்? இது வந்து நம்ம ஏரியாலேயே நிறைய கிடைக்கும். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேசி ஃப்ளவர். டேசி ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? இதுதான் டேசி ஃப்ளவர். இட் ஹேஸ் மெனி கலர்ஸ், ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர், இப்படின்னு நிறைய கலரில் டேசி ஃப்ளவர் வந்துட்டு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் திஸ் ஃப்ளவர்? திஸ் இஸ் வாட்டர் லில்லி. வாட்டர் லில்லி பேர்லே இருக்குது, இது வந்துட்டு வாட்டரில் தான் க்ரோ ஆகும், சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் திஸ் ஃப்ளவர்? திஸ் இஸ் பெரிவிங்கிள் ஃப்ளவர். தமிழில் வந்துட்டு நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவை. இது வந்துட்டு ரொம்பவே மருத்துவ குணமுள்ள ஒரு பூ. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர்லாம் கூட இது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளவர், இது என்ன ஃப்ளவர்டா? இட் இஸ் அ டேலியா ஃப்ளவர். இது வந்துட்டு ஒரு கார்டன் ஃப்ளவர்னு சொல்லி சொல்லுவாங்க. கார்டனை நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூக்கள் வந்துட்டு யூஸ் ஆகும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி தானே? அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா கார்டன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா குட்டீஸ், இன்னைக்கு ஃப்ளவர்ஸ் பற்றி படித்தோம், அப்படி தானே? என்னென்ன ஃப்ளவர் பார்த்தோம்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமாடா? ஓகே, நான் சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து கூடையே சொல்லுங்கள். ஓகேடா குட்டீஸ், வாட் இஸ் திஸ்?
Very good. Sunflower. What is this? Super. Jasmine. What is this flower? Good. Rose. And this is daisy flower. This is morning glory. And this one? Hibiscus. This is periwinkle flower. This is marigold. And this one? Dahlia. This one what da? Water lily. And finally this? Rose. Super. இன்றைக்கி என்ன படித்தோம்? பூக்கள் பற்றி குட்டி குட்டி பூக்கள் நீங்களும் படிச்சிங்க. ஓகேடா குட்டீஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு அழகான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஓகேடா. ஓகே, பாய்.